எல்லாருக்கும் வணக்கம். குரூப் ஸ்டேஜில் இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் ரொம்ப கெத்தாக தான் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியா நல்லா தான் விளாண்டுருக்காங்க. அப்புறமா அயர்லாண்டு, பாகிஸ்தான், யுஎஸ்ஏ எல்லாத்தையும் பீட் பண்ணி இப்போது இந்தியா சூப்பர் 8க்குள்ளே வந்திருக்காங்க. இந்த சூப்பர் 8ல ரெண்டு குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு, குரூப் 1 குரூப் 2. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல இருக்காங்க. இப்போது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான டீம்ஸோடு விளையாட போகிறாங்க. June 20 பேர்படாஸில் இருக்கிற கென்சிங்டன் ஓவலில் ஆப்கானிஸ்தானோட இந்தியா மோதுவாங்க. June 22 ஆன்டிகுவாவில் இருக்கிற சர் விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியத்தில் பங்களாதேஷோட மோதுவாங்க. June 24 ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு, செயின்ட் லூசியாவில் இருக்கிற டேரன் சாமி நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆஸ்திரேலியா கூட மோத போகிறாங்க. ஸோ இந்த மூணு முக்கியமான டீம்ஸோட இந்தியன் டீம் மோத போகிறாங்க. சரி, இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் மீறி இந்தியன் டீமுக்கு சில முக்கியமான சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட சவால்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் சவால் என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய ஸ்பின் போலிங் காம்பினேஷன். அது எப்படி எந்த வகையில் அமைக்க போகிறாங்கன்றதான் கேள்வியே. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் யுஎஸ்ஏ பிச்சை பொறுத்த வரைக்கும் பேஸ் போலிங்க்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு கட் பண்ணி டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்க போகிறது இந்த கரீபியன் பிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பின் போலிங்கு தான் சாதகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியன் டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நாலு முக்கியமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், சாகல். இந்த நாலு பேரை எப்படி பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வர போகிறாங்கன்றதான் கேள்வியே. இந்த ஸ்பின் போலிங் காம்பினேஷனை கரெக்டாக அமைக்கணும், அது இந்தியா என்ன செய்ய போகிறாங்கன்ற கேள்வி. பிரைமரி ஸ்பின் போலிங் அப்படின்னு பார்க்கும்போது குல்தீப் யாதவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின் போலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜாக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ ஒருவேளை குல்தீப் யாதவும் சாகலும் ரெண்டு பேருமே பிளேயிங்கில் ஒன்று இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அக்ஷர் பட்டேல் அல்லது ஜடேஜாவை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் தான் விளாட முடியும். ஸோ அந்த ஸ்பின் போலிங் காம்பினேஷனை இந்தியன் டீம் எப்படி அமைக்க போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ இந்தியன் டீமுக்கான அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் யார் அப்படின்றத கேள்வியே. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மற்றும் சாகல் ரெண்டு பேருமே இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட ஆடவே இல்லை, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தையும் அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது இப்போ இந்தியன் டீமுக்கு தெரியாமல் இருக்குது. அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுது. இதில் வர அடுத்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? அதுதான் கண்டிஷன்ஸ். அந்த கான்ட்ராஸ்டாக இருக்க போது கண்டிஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யுஎஸ்ஏக்கும் கரீபியனுக்கும் ஆப்போசிட்டான பவுலிங் கண்டிஷனாக இருக்குது. அந்த பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டீம் தங்களுடைய பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணும். அது என்ன பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வியே. ஏதாவது ஒரு காம்பினேஷன் மிஸ் ஆனால் கூட இந்தியன் டீமுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மேட்சுமே குரூஷியலாக இருக்க போகுது. அதனால் டோட்டலாகவே இந்தியன் டீமுக்கு இந்த பிளேயிங் லெவன் காம்பினேஷனும் இந்த பிச் கண்டிஷன்ஸும் ரொம்ப சேலஞ்சாக இருக்க போகுது. அதை இந்தியன் டீம் ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ கரீபியனுடைய பிளேயிங் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும். அப்போ தான் இந்தியன் டீம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு செமிஃபைனல் வரைக்கும் போக முடியும். இதில் வர கடைசி ஒரு முக்கியமான சேலஞ்ச் அது என்ன அப்படின்னா, முதல் ரெண்டு கேம் விட்டுருவோம், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ், கடைசியாக ஒரு கேம் இருக்குல்ல அதுதான் ஆஸ்திரேலியா. என்னதான் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்கும்போது T20 ஃபார்மெட்டில் இந்தியன் டீம் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப்லேயே, இந்த T20 வேர்ல்டு கப் வரலாற்றுலேயே இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய கை ஓங்கியிருக்கு ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி, அது ஆஸ்திரேலியாவாச்சே சும்மா விடுவாங்கள்ல? ஏன்னா பல டைமில் ஐசிசி டோர்னமெண்ட்டில் நம்மளை நாக் அவுட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க ரெண்டு பேர், ஒன்று நியூசிலாண்ட், அவங்க வெளில போயிட்டாங்க, இன்னொன்று ஆஸ்திரேலியா. அவங்க எப்படி நமக்கு எதிராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அவங்க இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்னால் மட்டும் போதும், எப்படி அவங்க விளையாடுவாங்க நமக்கு தெரியும். எப்போதுமே ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் சேலஞ்ச் தான். ஸோ அந்த சேலஞ்சை இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்றதான் கேள்வியே. ஏன்னா ஆஸ்திரேலியன் டீம் எப்போ வேணால் பவுன்ஸ் பேக் ஆவாங்க, திடீர்னு பூனைக்குட்டி மாதிரி இருப்பாங்க, புளியாக மாறுவாங்க. அதுதான் ஆஸ்திரேலியா. இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில் அவங்கள குறைச்சி எடப்படவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் சூப்பர் 8ல ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவுக்கு சேலஞ்சாக தான் இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த பிச் கண்டிஷன் இருக்குல்ல, ஸ்பின் போலிங்க ஏற்ற மாதிரி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானோட ஸ்பின் அட்டாக் டாப் மோஸ்ட்டில் இருக்குது. நியூசிலாண்டே அவங்க திணறடிச்சாங்க. ஸோ கன்ஃபார்மாக அது வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட் பிளே பண்ண போகுது. ஸோ இப்படி நிறைய சேலஞ்சஸ் இந்தியன் டீமில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய ஓப்பனிங் கூட ஒரு சேலஞ்ச் தான். யார் இறங்க போகிறாங்க நமக்கு தெரில, விராட் கோலியே வருவாரா இல்லை ஜெய்ஸ்வாலா உள்ளே கொண்டு வருவாங்களா நமக்கு தெரில.
பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் 2024ல இந்தியன் டீம்ல இருக்கிற முக்கியமான சேலஞ்சஸ்லாம் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஏதாவது சேலஞ்சு விட்டு போயிருந்தா கூட நீங்கள் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.